ப்ரோ வணக்கம். ஓ செம மழை இன்னைக்கு, எங்க வெள்ள போறது? மழை நீரை வெளியில வடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இது கிரேட்டஸ்டா? ஆமா, நம்ம கிரேட்டஸ்ட் தான். நான் சொன்னது அவங்களோட பேரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், அத சொன்னேன். ஆமா ப்ரோ, வருஷம் இதே பிரச்சனை வரும்னு தெரியும். ப்ரோ ஆக்டிவா இதெல்லாம் பண்ணிருக்கணுமா? ப்ரோ ஆக்டிவா முதல்ல பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ரோ ஆக்டிவ் பத்தி பேசுவோம். மழைக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடி கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதை அடிச்சே இருக்கும் போது தீபாவளி வந்துருச்சு. அந்த குப்பையெல்லாம் அள்ள வேண்டியிருந்ததுல, தீபாவளி முடிஞ்சோடனே நாய் பிடிக்க போயிட்டாங்க. அடைக்க முடிக்கிறது, அதுக்குள்ளதான் மழை வந்துருச்சு. எது, நாய் வாய் வச்ச மாதிரியா? ப்ரோ நாய் வாய் வச்சதுனால நாய் பிடிக்க வேண்டியதா இருந்தது. ஆமா, இப்போ வெள்ள நிவாரண பணிகள். ப்ரோ இப்போ வார் ஃபுட்டிங்ல வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. யோ, ராங் ஃபுட்டிங் இல்ல, வார் ஃபுட்டிங், போர்க்கால நடவடிக்கைகள். ஆமா, வருஷம் பூரா போர் அடிச்சுட்டு போண்டா தங்காம வேலையை பார்த்திருந்தா இப்ப போர்க்கால அடிப்படையில வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லதான். என்ன பண்ண சொல்றீங்க? எது, ஸ்மார்ட் சிட்டியா? இந்த சிட்டில நம்ம எல்லாம் வாழ்ந்து பொழைச்சி வீடு திரும்பி வர்றதுக்கே ஒரு ஸ்மார்ட்னஸ் தேவைப்படுதுல. அதனால மக்கள் நம்ம எல்லாரும் ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால இதுக்கு ஸ்மார்ட் சிட்டின்னு பேர் வச்சிருக்கோம். இன்னைக்கா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. முகலிவாக்கம் வரைக்கும் போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். இப்ப கிளம்பினேன்னா ஒரு 13 மணி நேரத்துல போயிடுவேன் நினைக்கிறேன். அங்க 10 நிமிஷம் வேலை தான், முடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நாளைக்கு காலையில ஆயிடும். நீங்க எங்க அடையாறுல இருந்து வேலை விஷயமா வளசரவாக்கம் போனோமா? அப்ப ஆர்காட் ரோடு தாண்டிதான் போனோம். அப்ப இப்ப கிளம்பினீங்கன்னா நாளை மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்துருவீங்க. அதுக்குதான் பேஸ்ட், பிரஷ், வெட்டிஷூ, டவல், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் கார்லயே எடுத்துட்டு போயிடுங்க. எது, பப்ளிக் டாய்லெட்டா? எங்க பப்ளிக் இறங்கி யூஸ் பண்றதுக்கு பேர் பப்ளிக் டாய்லெட் நினைச்சீங்களா? பப்ளிக்கா ரோட்ல போறவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி உட்காந்து போறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் பப்ளிக் டாய்லெட். என்னது, நீங்க என்ன ஸ்விம்மிங் கத்துக்கலையா? உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் ஸ்விம்மிங் கத்து குடுக்கலையா? என்ன ப்ரோ, சென்னையில வாழணும்னா என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைன்னு முதல்ல நீங்க கத்து வச்சுக்க மாட்டீங்களா? எது, அடுத்தவன் ஏமாத்த தெரியணுமா? அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல ஸ்விம்மிங் தெரியணும். நானா 2015 கத்துக்கிட்டேன், 2023 வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஐயோ ப்ரோ, இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. எதை சொன்னாலும் இப்ப மழை பெய்யும் போது எதுக்கு நீங்க வீடியோ போடுறீங்க? மழையெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. மழையெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போடுற வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணுமே. எது, இப்பவே தண்ணியில மாட்டிக்கிட்டீங்களா? வீடியோ எடுத்து போடுங்க. ஓ, நீங்க பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டா மினிமம் 100 பேர் லைக் போட்டுருவாங்க. அப்போ அடுத்த வருஷம் ஆனா 90 பேர் தான் போடுவாங்க. ஆமா, அதான் வருஷம் 100ல 10 பேர் வெள்ளத்துல போயிடுறாங்களே. போயிடுறாங்கன்னா ஊரு விட்டு போயிடுறாங்க ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. எது, மழையில ஹோம்லெஸ் பீப்புள், ஹோம்லெஸ் அனிமல்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்களா? அவங்க எல்லாம் என்ன, நமக்கு என்ன, நம்ம மழை டி ராஜா சார்னு ஸ்டேட்டஸ் போட்டு நிம்மதியா இருக்கும். சரி போயிட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். ஆர்காட் ரோடு, ஆல் தி பெஸ்ட்.